வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் அரசு பொது தேர்வினை முதன் முதலாக எழுத இருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வினை எந்த ஒரு பயமுமின்றி எளிதில் எதிர்கொள்ளவும், தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும் வகையில் நம்முடைய சேனலிலிருந்து மாதிரி வினாத்தாள் மற்றும் அதற்கான விடைகள் எளிய குறிப்புகளை பதிவிட இருக்கிறோம். ஸோ வியூவர்ஸ் ஆகிய மாணவர்கள் அனைவரும் இந்த பதிவினை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பதிவில் பிடிஏ அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிவியல் பாடத்திற்கான மாதிரி வினாத்தாள் மற்றும் அதற்கான விடைகளை தான் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அதுபோக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்காகவும் பல என்எம்எம்எஸ் போட்டித் தேர்வு மற்றும் பல போட்டித் தேர்வுகளுக்கான மெட்டீரியல்ஸ் அனைத்தும் அப்டேட் பண்ணுறோம். அது அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உடனே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். ஓகே, அதுபோக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்குற டாபிக் பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020-21 ரெடியூஸ் சிலபஸ் படி. ஓகே, அறிவியல் பாடத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? கொஸ்டின் பேப்பரை தாங்க டிஸ்பிளேல பார்க்குறீங்க. முதலாவதாக பார்ட் 1, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 12 ஒன்வேர்டு இருக்குது. மிகவும் பொருத்தமான விடையினை தேர்ந்தெடுத்து அதன் குறியீட்டுடன் விடையினை எழுதுக. தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களும் இதில் வந்து பார்த்து பயனடையலாம். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது கேள்வி பாருங்கள், கணத்தாக்கு என்பது, இதற்குரிய பதில் என்ன வரும்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள உந்த மாற்றம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறை மாற்றமில்லை. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, ஒளி ஊடகத்தில் செல்லும் திசைவேகம் சார்ந்து கீழ்காணும் ஊடகங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த மூன்றாவது கேள்விக்குரிய பதில் ஃபோர்த் ஆப்ஷன், கண்ணாடி இஸ் கிரேட்டர் தன் நீர் இஸ் கிரேட்டர் தன் காற்று. அடுத்ததான் நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு. இதற்குரிய பதில் இ ஆப்ஷன், கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட மூலக்கூறு வாய்ப்பாடு வந்தோம்னா CO2, அதில் வந்து 3 அணு மூலக்கூறு எக்ஸாம்பிளாக வரும். ஓகே, ஐந்தாவது கேள்வி, தனிமங்களின் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் ஹேலஜன் குடும்ப தனிமங்கள் டேஸ் தொகுதியை சேர்ந்தவை. ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் ஃபஸ்ட் ஆப்ஷன், 17வது தொகுதி. ஆறாவது கேள்வி, மாணவர் ஒருவர் அறிவியல் செய்முறை சோதனையின் போது திட சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்த பாட்டிலை பயன்படுத்திய பின் பாட்டிலை திறந்து வைத்துவிட்டு சென்று விட்டார். சில நாட்கள் கழித்து அவர் அந்த பாட்டிலை உற்று நோக்கிய போது திட வடிவில் இருந்த சோடியம் ஹைட்ராக்சைடு திரவ வடிவில் இருப்பதை பார்த்தார். இதற்கான காரணம் சோடியம் ஹைட்ராக்சைடின் டேஸ் பண்பாகும். ஃபஸ்ட் ஒன், ஈரம் உறிஞ்சி கரைதல். அடுத்ததாக ஏழாவது கேள்வி, பல் வாய்ப்பாட்டின் அடிப்படையில் முயலில் காணப்படாத பல் வகை. கோரைப்பல். எட்டு, மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி. ஆ, தலாமஸ். ஒன்பது, முதிர்ந்த மகரந்தத்தாள். ஓகே, மகரந்தத்தாளின் உற்பத்தி செல்லில் நடைபெறும் செல் பிரிதல் வகை
மைட்டாசிஸ். 10. தொல் உயிரி படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறப்பான தற்போதைய முறை ரேடியோ கார்பன் முறை. கேள்வி எண் 11. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. கேள்வி எண் 12. கீழ்காண்பவற்றுள் நிரல் உருவாக்க பயன்படுவது எது? ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி. ஸ்கிரிப்ட் ஏரியா. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த மாதிரி வினாத்தாளில் கேட்கப்பட்டுள்ள 12 ஒரு மதிப்பு வினாக்களையும் அதற்கான விடைகளையும் பார்த்தாச்சு. அடுத்தது நாம் அதற்கு பார்க்க இருக்கிறது பார்ட் 2, 2 மதிப்பு வினாக்கள். இதில் வந்து ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வினாயின் 22 வந்து கட்டாயம் வினா. அந்த வினாக்களையும் இப்போ அந்த வினாக்கள் வந்து எந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்குங்கிறதையும் இப்போ நாம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். பார்ட் 2 13வது கேள்வி பாருங்கள். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? இது வந்து 2வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி. அந்த 2வது பாடத்தில் அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ், அதாவது பேஜ் நம்பர் 30 இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கும். அதை பார்த்துக்கோங்க, அதற்குரிய பதிலையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 14, இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 2 பண்புகளை எழுதுக. இது வந்து 6வது பாடம், பேஜ் நம்பர் வந்து எத்தனைனா 88. அடுத்து 15, மீள் மற்றும் மீளா வேதிவினைகளை வேறுபடுத்துக. இந்த 15வது கேள்வியானது 10வது பாடத்தில் புக் பேக் கொஸ்டினில், அதாவது பேஜ் நம்பர் 151 இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து 16, கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடரின் அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தி அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக. 1st புரோப்பேன், 2nd பென்சின். இது வந்து என்னென்னா 11வது பாடம், பேஜ் நம்பர் 167. அடுத்ததாக 17வது கேள்வி, வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன? வாஸ்குலார் கற்றைங்கிறது 12வது பாடத்தில், இது வந்து புக்குக்கு உள்ளே இருக்குது, 171வது பக்கம் இருக்குது. அதாவது வாஸ்குலார் கற்றை என்னென்னா சைலம் மற்றும் ஃப்ளோயம் திஸ்களை கொண்டுள்ள கற்றைகளுக்கு வந்து என்ன பேருன்னா வாஸ்குலார் கற்றைகள்னு பேர். இதில் சைலம் வந்து நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகிறது, ஃப்ளோயம் வந்து உணவுப் பொருட்களை கடத்துகிறது. ஓகே, இதை மட்டும் எழுதுனா போதும். அடுத்ததாக 18வது கேள்வி, மனிதர்களில் காற்று சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன்? இது வந்து 14வது பாடம், பேஜ் நம்பர் வந்து எப்போ எத்தனைனா 211 பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த கேள்வி. ஓகே, அடுத்ததாக 19வது கேள்வி, படத்தில் உள்ள நபரை பாதித்துள்ள குறைபாட்டினை அடையாளம் காண்க, இது ஏன் ஏற்படுகிறது? இது வந்துன்னா 16வது படம், புக்குக்கு உள்ளே இருந்து கேட்டுக்கிறாங்க, பேஜ் நம்பர் 232 இடம்பெற்றிருக்கும் இந்த படம். இந்த படத்தில் உள்ள நபரை பாதித்துள்ள குறைபாடு வந்துன்னா எளிய காய்ட்டர். ஓகே, எளிய காய்ட்டருங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. உணவில் தேவையான அளவில் அயோடின் இல்லாததால் இந்த எளிய காய்ட்டர் வந்து ஏற்படுகிறது. ஓகே, உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படுகிறது. கேள்வி எண் 20, தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் யூப்ளாய்டு நிலை சாதகமானதாக ஏன் கருதப்படுகிறது? இது வந்து என்ன 18வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, பேஜ் நம்பர் 271. கேள்வி எண் 21, உயிரி வாயுவை பயன்படுத்துவதன் நன்மைகள் யாவை? இது வந்து யூனிட் வந்து 22, பேஜ் நம்பர் வந்து 327 இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி. அடுத்து 22 பாருங்கள், கம்பல்சரி கொஸ்டின் 1, அது வந்து கணக்கு கேட்டிருக்கிறாங்க, கணக்கை பாருங்கள். மின் தூக்கி ஒன்று 1.8 மீட்டர் வினாடி பவர் -2 முடுக்கத்துடன் கீழே நகர்கிறது எனில் 50 கிலோகிராம் நிறை கொண்ட மனிதர் எவ்வளவு தோற்ற எடையினை உணர்வார்? இது வந்து யூனிட் 1 ரிலேட்டடானது. ஓகே, முதல் பாடத்தில் உள்ளது. இதில் முடுக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.8 மீட்டர் வினாடி பவர் -2, நிறை எவ்வளோன்னா 50 கிலோகிராம். மின் தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் கீழே நகர்கிறது எனில் அதனுடைய தோற்ற எடை என்ன வரும்னா, அதை நோட் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எம் இன்டு ஜி மைனஸ் ஏ ஈக்குவல்ஸ்
ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு எம் என்ன தெரியும்னா 50 தெரியும். 50 இன்ட்டு ஜி மைனஸ் ஏ, ஜியோட வேல்யூ 9.8 மைனஸ் ஏயோட வேல்யூ 1.8. இப்போ 9.8 இருந்து 1.8 லெஸ் பண்ணும்போது 8 கிடைக்கும், 8 கிடைக்கும். இப்போ அந்த 50 8 மல்டிப்ளை பண்ணும்போது தோற்ற எடை எவ்வளோ கிடைக்கும்னா 400 நியூட்டன். ஓகே, இதுக்கு வந்து விடை வந்து 400 நியூட்டன். அடுத்ததாக பகுதி 3, ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் 4 மதிப்பெண்கள் வீதம், 7 × 4 28 மதிப்பெண்கள். இதில் வினா எண் 32 கட்டாயமாக பதிலளிக்கவும். 23வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. இது வந்து முதல் யூனிட்டை சார்ந்தது. ஓகே, முதல் பாடத்தில் உள்ளது, பேஜ் நம்பர் 13 இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக கேள்வி எண் 24, முதல் கேள்வி நீள்விரிவு குணகம் வரையறு. இரண்டாவது கேள்வி 303 கேள்வின் வெப்பநிலையில் ஒரு அலுமினிய தண்டின் நீளம் 50 மீட்டர் எனில் அதனை 323 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தினை கணக்கிடுக. நம்மளுக்கு கொடுத்துருக்கு என்னென்னா, அலுமினியத்தின் நீள்விரிவு குணகம் 23 × 10⁻⁶ −6 கெல்வின் பவர் −1. இது வந்து என்னென்னா மூன்றாவது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, மூன்றாவது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் நீள் வெப்ப விரிவு குணகம்னு என்னென்னா சொல்கிறேன், அதை அப்படி புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவல் தான் வந்து என்னென்னா நீள் வெப்ப விரிவு குணகம். அடுத்தது அந்த கணக்கு வந்து அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா, இப்போ புக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதனால் அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா, அதனுடைய நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து 0.023 வரும். ஓகே, அந்த நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல் எல்லோட மதிப்பு வந்து 0.023. அடுத்ததாக 25வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஒன், எதிரொலி கேட்பதற்கு தேவையான 2 நிபந்தனைகளை கூறுக. இரண்டாவது கேள்வி, எதிரொலியின் மருத்துவ பயன்கள் 2 கூறுக. இந்த 2 கேள்விகளுமே 5வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேஜ் நம்பர் வந்து 72வது பக்கம். 26வது கேள்வியில் ஃபஸ்ட் ஒன், அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் அணுவின் சதவீத இயைபை கணக்கிடுக. செகண்ட் ஒன், ஏ என்பது வெள்ளியின் வெண்மை போன்ற உலோகம். ஏயானது ஓட்டுவுடன் 800 டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து சேர்மம் பிஏ உருவாக்குகிறது. ஏயின் உலோகக் கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படுகிறது. ஏ மற்றும் பிஐ கண்டறிக. இந்த 2 கேள்விகளில் முதலாவது கேள்வி வந்து யூனிட் 7 இடம்பெற்றிருக்கு. ஓகே, 7வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, பேஜ் நம்பர் 103. அடுத்து 2வது கேள்வி அந்த கணக்கானது என்னதுன்னா, ஏ மற்றும் பிஏ கண்டுபிடிக்கக்கூடியது, 8வது பாடம், பேஜ் நம்பர் 119. அடுத்ததாக 27வது கேள்வி, ஃபஸ்ட் ஒன், கீழ்கண்டுள்ள கரைசல் வகைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஃபஸ்ட் ஒன், திரவத்தில் வாயு. செகண்ட் ஒன், திரவத்தில் திண்மம். இரண்டாவது கேள்வி, 1.0 × 10⁻⁴ மோலார் செறிவுள்ள HNO3 கரைசலின் பிஹெச் மதிப்பை கணக்கிடுக. இதில் முதலாவது கேள்வி அந்த கரைசல் வகைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்துன்னா 9வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, பேஜ் நம்பர் வந்து 132. அடுத்ததாக உள்ள அந்த பிஹெச் மதிப்பை கணக்கிடுறது வந்து 10வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி, பேஜ் நம்பர் 151. ஓகே, 151வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கேள்வியின் 28, முதலாவது கேள்வி, உடற்செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனச்செல் ஜீன் சிகிச்சையை வேறுபடுத்துக. இரண்டாவது கேள்வி, ஹெச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகளை கூறுக. இதில் முதலாவது அந்த உடற்செல் சிகிச்சை மற்றும் இனச்செல் சிகிச்சை வந்து 8வது பாடத்தில் இடம்பெற்றிருக்குன்னா 20வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, பேஜ் நம்பர் 297. அடுத்ததாக ஹெச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகள் வந்து 21வது பாடம், பேஜ் நம்பர் 313. அடுத்ததாக கேள்வி எண் 29, மூளையின் பணிகளை பட்டியலிடுக. இது வந்து 15வது பாடத்தில், பேஜ் நம்பர் 225 இடம்பெற்றிருக்கிறது. 30வது கேள்வி, ஃபஸ்ட் ஒன், அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது.
இரண்டாவதாக உடல் இனப்பெருக்கம் ஏன் குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் நடைபெறுகிறது? இந்த 30வது கேள்வியில் ஃபஸ்ட் ஒன் வந்து 13வது பாடத்துலையும் 2வது கேள்வி வந்து 17வது பாடத்துலையும் நடைபெற்றிருக்கிறது. 1வது கேள்வி வந்து பேஜ் நம்பர் 195, 2வது கேள்வி வந்து 255. அடுத்தது 31வது கேள்வி, படிவமாதல் தாவரங்களில் எவ்வாறு நடைபெறுகிறது? படிவமாதல் தாவரங்களில் எவ்வாறு நடைபெறுகிறது? இந்த 31வது கேள்வியானது 19வது பாடத்தில் 283வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது 32, ஃபஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றுகளிலிருந்து தனிம வருஷ அட்டவணையில் அவை எந்த தொகுதியை சேர்ந்தவை எனவும் அத்தொகுதியை சேர்ந்த ஏதேனும் இரண்டு தனிமங்களின் பெயர்களை தருக. ஃபஸ்ட் ஒன், இந்த தொகுதி தனிமங்களின் அணுக்கள் மிகவும் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை கொண்டவை. செகண்ட் ஒன், இந்த தொகுதி தனிமங்கள் பெரும்பாலும் வேதிவினைகளில் ஈடுபடுவது இல்லை. 2வது கேள்வி, ஈத்தேனை விட ஈத்தீன் வினைத்திறன் மிக்கது ஏன்? இந்த 32வது கேள்வியில் ஃபஸ்ட் ஒன் அது வந்து 8வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது வந்து என்னென்னா நிலையான எலக்ட்ரான் அமைப்பை கொண்டது வந்து என்னென்னா 18வது தொகுதி தனிமங்கள் அல்லது பூஜ்ய தொகுதி தனிமங்கள். அதற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான். அடுத்ததாக 2வது கேள்வி, ஈத்தேனை விட ஈத்தீன் வினைத்திறன் மிக்கது ஏன் கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து 11வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்குரிய காரணம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஈத்தீனில் வலிமை குறைந்த இரட்டை வேதிப்பிணைப்பு இருப்பதால், அதாவது வலிமை குறைந்த இரட்டை வேதிப்பிணைப்பு இருப்பதால் அதன் நிலைப்புத்தன்மை ஈத்தேனை விட குறைவு. எனவே ஈத்தேனை விட ஈத்தீன் வினைத்திறன் மிக்கது. அடுத்ததாக பகுதி 4, பார்ட் 4, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாவிற்கும் 7 மதிப்பெண்கள், தேவையான இடங்களில் படம் வரைய. 33வது கேள்வி, அதில் ஏ பார்ட் ஃபஸ்ட் ஒன், ஏபி என்ற பொருள் குவிலென்ஸின் வளைவு மையம் சியில் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது, கதிர் வரைபடத்தை முழுவதுமாக வரைக. அந்த கதிர் வரைபடத்தை வந்து முழுவதுமாக வரையணும். இது வந்து 2வது படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி. அதே இதில் செகண்ட் ஒன் கேட்டுக்கிறாங்க பாருங்க, 33ல் ஏ இதில் 2வது கேள்வி, வகுப்பறையில் உள்ள மாணவர் ஒருவரால் புத்தகத்தை வாசிக்க முடிகிறது, ஆனால் அவரால் கரும்பலகையில் உள்ள எழுத்துக்களை தெளிவாக பார்க்க இயலவில்லை, அவருக்கு ஏற்பட்டுள்ள இக்குறைபாட்டின் பெயர், காரணம் மற்றும் சரிசெய்யும் முறையினை தருக. இந்த 2வது கேள்வி வந்துடனா இதுவும் 2வது படத்தில் இடம்பெற்றக்கூடிய கேள்வி தான். இந்த குறைபாட்டோட பேர் வந்துடனா மயோபியா. மயோபியாங்கிறது கிட்ட பார்வை எனப்படும். இது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. இதனால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும், ஆனால் தொலைவில் உள்ள பொருட்களை வந்து தெளிவாக காண முடியாது. தகுந்த குவிய தொலைவு கொண்ட குவிய லென்ஸை பயன்படுத்தி சரி செய்யலாம். இந்த கிட்ட பார்வையை சரி செய்கிறதுக்கு வந்து குழி லென்ஸை வந்து பயன்படுத்தி சரி செய்யலாம். அதுலேயே 3வது கேள்வி பாருங்கள், 92 யுரேனியம், 235 என்ற அணுக்கருவானது ஓர் ஆல்பா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் புதியதாக உருவாகும் சேய் உட்கருவின் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. இது வந்து என்னென்னா 6வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா சிதைவுக்கு உட்பட்டு அந்த உருவாகக்கூடிய நியூட்ரானுடைய எண்ணிக்கை வந்து என்ன வரும்னா 231 மைனஸ் 90 141 வரும். ஓகே, ஆன்சர் வந்து இந்த நியூட்ரான் எண்ணிக்கை வந்து 141 141. அதற்கடுத்து அல்லது பாருங்கள், 33ல் அதே பி கொஸ்டின். இவ்வளோ ஏ கொஸ்டினை பற்றி பார்த்தோம், அல்லது சாய்ஸ் ரெண்டு கொடுக்குறாங்க. பி கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், மின்னோட்டம் என்றால் என்ன? செகண்ட் ஒன், மின்னோட்டத்தின் அலகை வரையறு. தேர்ட் ஒன், மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும்? 4வதாக எல்இடி விளக்கின் நன்மைகள் ஏதேனும் இரண்டினை கூறுக. இதில் முதலாவதாக மின்னோட்டம் என்றால் என்ன, அந்த கேள்வி வந்து 4வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முதல் 3 இதுவுமே, மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறு, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும். இந்த 3 கேள்விகளுமே 4வது படம் தான். பேஜ் நம்பர் 58
இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததில் நான்காவது கேள்வியுமே நான்காவது படம் தான். ஓகே, எல்இடி விளக்கின் நன்மைகள் ஏதேனும் இரண்டினை கூறுங்கள். நான்காவது படத்தில் பேஜ் நம்பர் 58. ஓகே, இந்த நான்கு கேள்வியிலுமே 58வது பேஜில் தான் இடம்பெற்றிருக்கிறது, நான்காவது படத்தில். அதற்கு அடுத்தது 34ல் ஏ கேள்வி, ஃபஸ்ட் ஒன். ஏ என்ற உலோகத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 18, 1 ஆகும். உலோகம் ஏயானது காற்று மற்றும் ஈரப்பதத்திற்கு உட்படுத்தும் போது பி என்ற பச்சை நிற சேர்மத்தை உருவாக்குகிறது. உலோகம் ஏ அடர் H2SO4 உடன் வினைபுரிந்து சேர்மங்கள் சி மற்றும் டியை உருவாக்குகிறது. டியானது வாயு நிலை சேர்மமாகும். ஏபிசி மற்றும் டி ஆகியவற்றை கண்டறிய. இதில் இந்த ஃபஸ்ட் ஒன் உள்ள இந்த கேள்வி வந்து 8வது பாடத்தில் பேஜ் நம்பர் 119 இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவது உள்ள கேள்வி பாருங்கள். ஒரு ஆல்கஹாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு C4H10O, அதில் OH தொகுதியின் இடையன் 2. இந்த குறிப்புகளிலிருந்து அதனுடைய அமைப்பு வாய்ப்பாட்டை வரைக. இரண்டாவது, அச்சேர்மத்தின் ஐயப்பாக் பெயரின் எழுதுக. மூன்றாவதாக, அச்சேர்மம் நிறைவுற்ற சேர்மமா அல்லது நிறைவுறாத சேர்மமா என எழுதுக. இந்த இரண்டாவது கேள்வியானது 11வது படத்தில் 168வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கடுத்து இதற்குரிய ஆப்ஷனை பாருங்கள். 34ல் பி, ஃபஸ்ட் ஒன். கரைசல்கள் உருவாதல் தொடர்பான கீழ்காணும் கூற்றை ஆராய்ந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒத்த கரைப்பான்கள் ஒத்த கரைபொருளை கரைக்கின்றன. இந்த 34 பியில் ஃபஸ்ட் ஒன் கேள்வி வந்து என்னாகுதுன்னா, இது வந்து 9வது படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, 9வது படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒத்த கரைபொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரைகிறது. அந்த கண்டென்ட் எழுதி அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதற்கு அடுத்ததாக பாருங்கள், 34 பியில் இரண்டாவது கேள்வி. பின்வரும் வேதிவினைகளை அணுக்கள் இடமாறி அமைவதன் அடிப்படையில் வகைப்படுத்தி உமது விடையை நியாயப்படுத்துக. 2KClO3 கிவ்ஸ் 2KCl+3O2. இந்த 34 பியில் செகண்ட் ஒன் வந்துன்னா, இது வந்து 10வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நம்ம ரீட் பண்ண அந்த ஈக்குவேஷன் வந்து என்ன வினைனா சிதைவினை. ஓகே, சிதைவினைன்னு எழுதி அந்த சிதைவினையோட வரையறை எழுதணும். அதாவது பொட்டாசியம் குளோரைடு சேர்மமானது பொட்டாசியம் குளோரைடு மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளாக சிதைவடைகிறது. இந்த நான்கு ஈக்குவேஷனுமே 10வது பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் முதல் இடம்பெற்ற ஈக்குவேஷன் வந்து சிதைவினை. அடுத்த ரியாக்ஷன் பாருங்கள், Zn+CuSO4 கியூஸ் Zn SO4+CU. இது வந்து என்னென்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, இப்போ அதற்குரிய வரையறை பாருங்கள். ஜிங்க் தனிமம் காப்பர் சல்ஃபேட்டிலிருந்து காப்பரை இடப்பெயர்ச்சி செய்து ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் காப்பர் தனிமத்தை உருவாக்குகிறது. கேள்வியின் 3, 2Mg+O2 கியூஸ் 2MgO. இந்த வினை வந்து என்னென்னா சேர்க்கை வினை. மெக்னீசியம் ஆக்சைடுடன் இணைந்து மெக்னீசியம் ஆக்சைடை தருகிறது. நான்காவது ஈக்குவேஷன், Na2SO4+BaCl2 கியூஸ் BaSO4+2NaCl. இது வந்து என்னென்னா ரெட்டை இடப்பெயர்ச்சி வினை. இதற்குரிய வரையறை, சோடியம் மற்றும் பேரியம் அயனிகள் இடப்பெயர்ச்சி ஆவதால் பேரியம் சல்ஃபேட் மற்றும் சோடியம் குளோரைடு உருவாகிறது. கேள்வியின் 35ல் ஏ, ஃபஸ்ட் ஒன். சுவாச ஈவு வரையறுக்க. செகண்ட் ஒன், கூட்டிணைவு என்றால் என்ன? தேர்ட் ஒன், விலங்குகளில் கலப்பினை வீரியத்தின் விளைவுகள் யாவை? இதில் முதலாவது கேள்வி 12வது பாடத்தில் 164வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இரண்டாவது கேள்வி கூட்டிணைவு 14வது பாடத்தில் 211வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, விலங்குகளில் கலப்பினை வீரியத்தின் விளைவுகள் யாவை? இதானது 20வது பாடத்தில் பேஜ் நம்பர் 297 இடம்பெற்றக்கூடிய கேள்வியாகும். அடுத்த 35ல் வி, ஃபஸ்ட் ஒன். 3R முறை என்றால் என்ன? செகண்ட் ஒனில் ஃபஸ்ட், டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நிகழ்வில் டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கும் நொதி. அடுத்து இரண்டாவது, ரெட்டிப்பாதல் கணையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரித்து முறுக்கல்களை தீர்க்கும் நொதி டேஸ். மூன்றாவது, நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் நொதி டேஸ். நான்காவது, டிஎன்ஏவின் துண்டுகளை ஒன்றிணைக்க பயன்படும் நொதி.
ஐந்தாவது ரெட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களிலும் டேஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது ரெட்டிப்பாதல் முடிவடைகிறது. முப்பத்தி ஐந்து பியில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த்ரீஆர் முறை என்றால் என்னென்னா, கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு தான் இந்த த்ரீஆர் முறை ஏற்றதாகும். ஃபஸ்ட் ஒன் ரெடியூஸ் குறைத்தல், செகண்ட் ஒன் ரீயூஸ் மறுபயன்பாடு, தேர்ட் ஒன் ரீசைக்கிள் மறுசுழற்சி. இதுதான் நம்ம வந்து த்ரீஆர்னு சொல்லி அழைக்கிறோம். அடுத்ததான் ரெண்டாவது கேள்வியில் ஒரு ஐந்து ஒன் வேர்டு கேட்டுக்கிறாங்க பாருங்கள். முதலாவது, டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நிகழ்வில் உள்ள டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கும் நொதி ஹெலிகேஸ். ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 266 இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக ரெட்டிப்பாதல் கலைவின் மேல் உள்ள ரெட்டை சுருளை பிரித்து முறுக்கல்களை நீக்கும் நொதி, இது வந்து டோபோஜோமெரேஸ். 266 பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது, நியூக்ளியோடைடுகளை சேர்க்கும் நொதி டிஎன்ஏ பாலிமரஸ், 267 பேஜில் இடம்பெற்றிருக்கிறது. நான்காவது கேள்வி, டிஎன்ஏவின் துண்டுகளை ஒன்றிணைக்க பயன்படும் நொதி டேஸ், டிஎன்ஏ லைகேஸ். ஐந்து, ரெட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் டேஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது ரெட்டிப்பாதல் முடிவடைகிறது, டெர்மினஸ். ஓகே வியூவர்ஸ், நாம் இப்போ தற்போது பொதுத் தேர்விற்கான மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் அதற்கான விடை குறிப்புகளை வந்து ஓரளவு கழித்து ஆராய்ந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஓரளவு பொதுத் தேர்வு பற்றிய ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வீடியோவில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நீங்களாகவே ஆன்சர் பண்ணதற்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸுகளையும் மெட்டீரியல்ஸையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலுடன் இணைந்திருங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.